மாணவர் போராட்டம் எல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன போராட்டம் நான் காமிச்சிட்டு போயிருப்பேன் ஆனா அந்த மாணவர் போராட்டத்தை கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் படமா எடுக்கலாம் மாணவர்கள்லாம் ரொம்ப கொட்டுரமா தாக்குனாங்க நான் நான் காமிச்சது ஸ்டூடெண்டை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொடுவாங்க தலையில விட்டு அது அப்படி கிடையாது அது அது வந்து நான் காமிச்சது ஒரே ஒரு ஒரே ஒரு சீனில் ஒருத்தர் மட்டும் தொங்கிற மாதிரி காமிச்சோம் பல பேரை தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க வீதிகளில் விட்டு அடிச்சிருக்காங்க போராட்டம் பண்ணமானவர்களை அதை தான் சொல்கிறேன் நான் இந்த கதையில உள்ள வச்சிருக்க சம்பவங்களை ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் எடுத்தாலே ரெண்டரை மணி நேரம் படமாக எடுக்கலாம் அப்போ நான் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் கேரக்டர் தலைவருங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவரோட மனசில் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கான சம்பவங்கள் என்ன அதை வச்சு போயிட்டேன் அதனால் உறுதியாக கேட்டால் முழுமையாக சொல்ல முடியுமா அந்த ஈழத்தோட வழிகளை வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து எழுவத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் சொன்ன வரைக்கும் அவ்வளோதான் வழி இருந்துச்சாங்க அப்படின்னு கேட்டால் உறுதியாக இல்லை அதை தாண்டி இன்னும் ரொம்ப கொடூரமாக இருந்தது அங்கே அதை வந்து இன்னும் நல்ல ஒரு 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 யங் டேரக்டர்ஸ் நியூ ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ்லாம் வந்து எனக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை